விழாவுக்குள்ளே உள்ள அரங்கத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனேயே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆண்டிப்பட்டியில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விவசாயியை கூட்டி நாசா விண்வெளியில் ஆராய்ச்சி நிலையத்தில் கூட்டு வேண்டி பாட்டின மாதிரியே இருந்தது. பல மேடைகளில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு. இருந்தாலும் தமிழச்சி அவர்கள் அன்போடு அழைக்கும்போது அவங்க எங்கே கூப்பிட்டாலும் அவங்க வீட்டில் வேலை இருக்கு வாங்கன்னா கூட கிளம்பி போயிடலாம், அந்தளவுக்கு அன்பாக பேசக்கூடியவங்க. அவங்களுக்காக ஒத்துக்கிட்டோம். எங்கே சார் ரெண்டாந்தே இருக்கீங்களா? அமீரா இருக்கேன், வந்துடுறேன். ரைட்டு. இன்விடேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா எனக்கு கீழே இருந்த ஒரு பேர், நான் அடிக்கடி விழாக்களில் அரங்கத்தில் மேடைகளில் பார்த்து பயப்படுற ஒரு ஆள் யாருன்னா பார்த்திபன் சார். ஏன்னா அவர் எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எந்த அது முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிற மேடையாக இருந்தாலும் சூரியனுக்கே டார்ச்சா அப்படிம்பார். வாழ்க்கைங்கிறது பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு திருடம் போயிருந்தான், புருஷன் முன்னாடியே கட்டில் கட்டி வச்சு திருடிட்டு இருந்திருக்கான். புருஷன் முன்னாடியும் ஏதோ பேசணும்னு முற்பட்டிருக்காங்க. அப்போ திருட வந்து கேட்டானா, என்னடா உதயவி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன புலம்புறீங்கன்னு கேட்டதுக்கு, திருடா திருடா கோச்சிக்காத, ஏதோ எங்கள் வீட்டில் திருடிட்டேன், தயவுசெய்து போகும்போது இந்த ஏத்த வீட்டில் அங்கேயும் திருடிட்டு போயிட்டேன்னா நல்லது. ஏன்னா காலையில் அவங்க இலவு கேட்டே கொண்டுருவாங்க, எங்கே திருடனா, ஏது திருடனா, என்ன திருடனா. அதனால் கோவிச்சிக்காமல் இந்த ஒரு உதவியை மாத்திரம் நீ செஞ்சுட்டு போயிரு அப்படின்ட்டு இருக்கான். திருட வந்து ஓங்கி ஒரு அற விட்டானான். அட மூதேவியா, நான் அங்கே தாண்டா திருட வந்தேன், அவங்க தாண்டா ஓம் வீட்டுக்கு திருட சொன்னாங்க. ஏன்டா ஒத்துமையாகவே இருக்க மாட்டிங்களா, ஒத்துமையாக இருங்கடான்னு போயிட்டானான். இப்படி ஒரு நகர வாழ்க்கை, ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளை இந்த பாம்படங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா அப்படியே என்னைய எங்கள் அக்கா கூப்பிட்டு போகுது வரப்போ வழியாக. எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க சின்ன பிள்ளையில். அந்த டங்குப்பட்டி பார்த்திங்கன்னா ஊரில் நான் எல்லாம் சீருக்கு வந்து ஒரு டங்குப்பட்டி கொடுத்துருப்பாங்க. எங்கள் அம்மா அந்த டங்குப்பட்டிலேருந்து ஒரு இந்த புழுக்கில் சட்டையை எடுக்கும். என்ன சொல்லணும் நினைக்கிறேன், இந்த சைட் அடிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம என்ன நினைப்போம்னா, சைட் அடிக்கிறது சைட் அடிக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக சைட் அடிக்கப்படுற பெண்ணு இருக்குல்ல, அந்த பெண்ணுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அழகான பெண்ணை யாருமே கவனிக்காமல் இல்லை கவனிப்பார் விட்டு விட்டால் அதை விட பெரிய தண்டனை வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஆனால் சைட் அடிக்கும்போது வேண்டாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குமே தவிர, அந்த கவனிக்கப்படுதலும் பாராட்டுதலும் கைத்தட்டலும் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம எப்போவுமே அதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவோம். இவங்க வந்து காற்று கொணந்த கடிதங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அதில் நிறைய பேர் பாராட்டி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதில் கோயில்பட்டியிலேருந்து சோ தர்மன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்மறையாக உங்களுக்கு வந்து கவிதை மொழியே தெரியல, உங்களுக்கு வந்து இது தெரியல அது தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுன விஷயத்தெல்லாம் எழுதியிருக்காரு. அதை வந்து அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க. தன்னுடைய கடிதம், தன்னுடைய கவிதையில் எது இல்லை, கவிதை மொழியே இல்லைன்னு சொல்கிற ஒரு கடிதத்தை கூட பதிவு பண்ணுற தைரியத்துக்காகவே நான் உங்களை பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து அடுத்து என்னுடைய புத்தகம் வந்து சும்மான ஒரு புத்தகத்தில் பிளாக் பாக்ஸ்னு ஒரு பகுதி ஒன்று போடலாம்னு நினச்சேன். அதில் வந்து என்னை திட்டி கடிதம் எழுதின நிறைய கடிதங்களை அதில் போட்டுடலாம்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் எனக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிட்டு பாராட்டிட்டு அமர்ந்துடலாம், பட் இன்னும் கொஞ்சம் ஆசை விடலை நமக்கு என்று சிறு வயதிலே புத்தாண்டு மேல் இருந்த அந்த பேபி ஐட் வண்டர் என்கின்ற பருவத்தை நான் கடந்து விட்டாலும், இந்த புத்தாண்டு என்பது எனக்கு இனிக்கின்ற புத்தாண்டாகவே இந்த நான்கு நூல்களுடைய வெளியீட்டோடு கிடைத்திருக்கின்றது. எதிர்பாராத மேலும் ஒரு புத்தாண்டு பரிசாக என்னுடைய நிகழ்ச்சிக்கு இன்ப அதிர்ச்சியாக முன்வரிசையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற மறுப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அக்கா செல்விக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த நான்கு புத்தகங்களையும் இந்த மாலையிலே ஒருங்கே வெளியிடுகின்ற உயிர்மை பதிப்பகம் என்னோடு என்னுடைய படைப்புலகத்தோடு எப்படி தொடர்ந்து ஒரு உணர்வோடு இயங்கி வந்திருக்கிறது என்பதை
என்னுடைய நண்பர்களும் இலக்கிய உலகமும் நன்கு அறியும்.